வந்து என்னோட பேர் வந்து சுஜாதா. நான் எங்கள் கோயில்பட்டி ஆர்டிஸ்ட் கொண்டேராஜ் அவங்களுடைய பேத்தி. பேத்தின்னா அவருடைய எங்கள் அம்மா வந்து தாய் மாமனார் வேணும், எங்கள் தாத்தா வந்து எங்கள் அம்மாவுக்கு தாய் மாமனார் வேணும், அந்த வழியில் பேத்தி. நாங்கள் எல்லாருமே 40-45 வருஷம் தாத்தாவோடையே நாங்கள் கோயில்பட்டியில் தங்கியிருந்தோம். நாங்கள் சின்ன குழந்தையாக இருக்கும்போதெல்லாம் அவர் ஒவ்வொரு படம் போடும்போதும் கண் திறக்கிற அன்னைக்கு பூஜை நடக்கும் எங்கள் வீட்டில். பூஜை நடந்து எல்லாரும் அந்த மாதிரி சிறப்பாக செஞ்சு தான் ஒரு ஓவியங்களையும் அவர் வரைவார். அவர் வந்து சின்ன வயசுலேயே தாய் தகப்பனார இழந்துட்டார். இழந்து பெரியம்மா பெரியப்பா வீட்டில் தான் மயிலாப்பூரில் வளர்ந்தார். அப்படி வளர்ந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த பெரியம்மாவோட பையனும் ஆர்டிஸ்ட், அவர் வந்து இந்த டிராப்ஸ்மேன் மாதிரி படங்கள்லாம் வரையக்கூடியவர். ரெண்டு பேரும் ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸில் சேர்ந்து படிச்சிருக்காங்க. அவர் ஒரு குறிப்பிட்ட பருவம் வந்தவுடனே வீட்டில் கல்யாணத்துக்காக பொண்ணு பார்த்துருக்காங்க. இவர் வந்து பிரம்மச்சாரியத்தில் ரொம்ப நாட்டம் உள்ளவர். அதனால் அவர் கல்யாணத்தை வெறுத்து வீட்டில் யாருக்குமே சொல்லாமல் திருவண்ணாமலை ரமண மகரிஷியோட ஆசிரமத்தில் போய் சேர்ந்துட்டாரு. அங்கேருந்து சேர்ந்து சேவை பண்ணிக்கிட்டு எல்லாம் இருக்கும்போது இவருக்கு வந்து கிச்சனில் ரமண மகரிஷியோட கிச்சனில் வேலையாம். கிச்சன்ல உள்ள அடுப்பு கறி எடுத்து அவர் சுவர்ல ஓவியங்களாக வரைஞ்சிக்கிட்டே இருப்பாராம். அதான் ஒரு நாள் ரிஷி பார்த்து, தம்பி கொண்டேராஜ், நீ வந்து உலகத்துக்கு போய் செய்ய வேண்டிய சேவைகள் நிறைய இருக்கு, உன்னுடைய கலையை வந்து நீ வெளி உலகத்துக்கு காமிக்கணும், நீ ஆசிரமத்துல இருக்க வேண்டாம் அப்படின்னோடனே அந்த இவர்கிட்டயே ரமண மகராஷிட்டே நான் வெளியில போனாலும் பிரம்மச்சரியத்தை தான் கடைப்பிடிப்பேன் அப்படின்னு சொல்லி வந்து அப்படி நாடக கம்பெனிகள் அதுல இதுல இருந்து பேனர்லாம் வரைஞ்சி செஞ்சு அவருடைய கலைத்திறமை நல்லா வெளிப்படுத்தி கடைசியில கோயில்பட்டிக்கு ஒரு நாடக கம்பெனியோட வரும்போது அவங்க அதுல நாடக கம்பெனியில உள்ளவங்களுக்கு எல்லாம் ரொம்ப உடம்பு சரியில்லாம போனதுனால கோயில்பட்டியிலேயே 40 வருஷமா அப்படியே தங்கிட்டாரு. தங்கி அவருடைய தேவி ஆர்ட் ஸ்டுடியோ, கௌரி ஆர்ட் ஸ்டுடியோ, ராஜா ஸ்டுடியோன்னு நிறைய ஸ்டுடியோக்களை வச்சு அதுல இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அந்த டைம்ல எங்க பாட்டி எங்க அம்மா எல்லாருமே ஆந்திரால இருந்திருக்காங்க. சரி, தனியா தானே இங்க இருக்கோம் அவங்க எப்படின்னு எல்லாரையும் கூப்பிட்டு ஒன்னா கோயில்பட்டியில வச்சு எல்லாரும் ஒரே குடும்பமா இருந்தோம். அன்னையில இருந்து எனக்கு தாத்தாவை நல்லா பரிச்சயம். தாத்தாவோட பூஜைகளுக்கெல்லாம் நான் ஹெல்ப் பண்ணுவேன். இப்போ சில படங்களுக்கு எங்கள் தாத்தா சின்ன குழந்தையா இருக்கும்போது என்னை மாடலாம் உட்கார வச்சு கூட பெயிண்டிங்லாம் பண்ணுவாங்க. அவருடைய கலை திறமை வந்து கடலை விட ஆழமானது, அது எப்படின்னே சொல்ல முடியாது. அவர் இன்னைக்கு வரைக்கும் அவர் ரொம்ப புகழோடு இருக்காருன்னா அவருடைய புகழ் வந்து இந்த உலக அழியும் மட்டும் இருக்கும், அதுக்கு பிறகும் நிலைச்சிருக்கும்ட்டு நான் நம்புறேன். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததற்கும் நன்றி, வணக்கம். இன்னைக்கு அவருடைய சிஷியர்கள்லாம் சேர்ந்து அவருடைய 125வது பிறந்தநாள இவ்வளோ சிறப்பாக அந்த காலேஜில் உள்ள நிர்வாகிகளோட அனுமதியோட செய்யும் போது பார்க்கறதுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அவருடைய வண்ண ஓவியங்கள் பூரா நிறைய இன்னும் எவ்வளவோ இருக்கு, ஆனால் இதில் கொஞ்சம் தான் வந்திருக்கு. இன்னும் ஓவியங்கள் நிறைய இருக்கு அவருடையது. இந்த சிறப்பான இதை செஞ்ச விழா ஏற்பாடு செஞ்ச அவ்வளவு சிஷியர்களுக்கும் நான் வந்து மனப்பூர்வமான நன்றியும், இந்த இடம் கொடுத்த காலேஜ் நிர்வாகத்தினருக்கும் நான் மனப்பூர்வமான நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம். டி சுப்பையா அவங்க பையன் நான். அப்பா கொண்டேராஜுக்கிட்ட சேரும்போது 15 வயசு, சேர்ந்து இலங்கைக்கு போய் எல்லாம் கற்றுக்கிட்டு கோயில்பட்டிக்கு வந்தாங்க. இங்கேயே செட்டில் ஆகிட்டாங்க எல்லாருமே. இங்கே வந்தோடனே எல்லார்ஜிமெண்ட் ஒர்க்கெல்லாம் செஞ்சாங்க. அது பிறகு தான் பெயிண்டிங் சுவாமி படங்கள்லாம் வரைய ஆரம்பித்து நிறையா பாப்புலர் ஆச்சு. சிவகாசி பக்கத்தில் இருந்ததுனால அவங்க நிறைய ஆர்டர் கொடுத்து படங்கள் பூரா பிரிண்ட் ஆகி வேர்ல்ட் லெவலில் உலக அளவில் எல்லா படங்களும் போய்கிட்டு இருந்தது. அதில் தான் நேம் ஆச்சு. இப்போது சமயத்தில் நான் வந்து அப்பா படங்களை பூரா பிரிண்ட் பண்ணி கோயிலுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இவ்வளோ தூரம் நம்ம செய்கிறாங்கன்னா இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு எல்லாமே ரீச் ஆகும். எல்லாம் பெரிய ஆட்களாக இருந்ததுனால இப்போ உள்ளவங்க தெரியாது. இது நல்ல ஒரு செயல். இதை எல்லோரும் எடுத்து செய்யும்போது நமக்கு பெருமையாக இருக்கு. அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம். என் பேர் ஆண்டா லக்ஷ்மி குமாரவேது. தெரிஞ்ச வீதலாங்க, நாங்கள் கொண்டைராஜ் படங்கள்லாம் வரைஞ்சி முத முதல்ல நல்லிக்கு கேலண்டர் அடிச்சு கொடுப்போம். ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு வெரைட்டி படங்கள் வந்து கொண்டைராஜ் வரைஞ்ச படங்கள் தான் வரைஞ்சி முத முதல் 1964
முத முத காமாட்சி அம்மன் படம் போட்டு பெரியவரோட பெரியவர் காஞ்சி பெரியவர்கிட்ட கரெக்ஷன் பண்ணி முத முத போட்டது காமாட்சி அம்மன் படம் தான். அதுக்கப்புறம் ஒவ்வொரு வருஷம் 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 ஒவ்வொரு படமாக போட்டோம். அதுக்கப்புறம் இங்கே வந்து இந்த நேஷனல் காலேஜில் எக்ஸிபிஷன் வைக்க போகிறோம் நாங்கள். அப்புறம் மேலே இருந்த படங்கள்லாம் பெயிண்டிங் ஒரிஜினல் பெயிண்டிங்லாம் எடுத்து அவங்க பார்த்து எங்களுக்கு இந்த இதில் வைக்கணும்னு சொல்லி ரொம்ப விருப்பப்பட்டு கேட்டாங்க. அதனால் இங்கே வந்து கொடுத்து நாங்களும் எங்களையும் கண்டிப்பாக வரணும்னு சொல்லி வரவழைச்சி எங்களை பெருமைப்படுத்தி இல்லைங்க அந்த விஜயலட்சுமி அம்மாவுக்கு நம்ம வீட்டுக்கு வந்தே எங்களை இன்வைட் பண்ணுவாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இப்பயும் எங்கள் வீட்டுக்காரர் இறந்த பிறகு நாங்கள் இந்த படங்கள்லாம் பிரிண்ட் பண்ணி சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். எல்லா ஊர்களுக்கும் போகுது படங்கள். வணக்கம், நான் மதுரையைச் சேர்ந்த கலைமகள் நிறுவனத்தினுடைய உரிமையாளர். ஐயா கொண்டைராஜ் வரைந்த படங்களை 1955 முதல் படங்களாக அச்சடித்து விற்பனை செய்து வருகிறோம். விற்பனை செய்து வருவதில் நாங்கள் தமிழகம் மட்டுமல்லாது உலகமெங்கும் விற்பனை செய்துள்ள பெருமை எங்களுக்கு உள்ளது. மேலும் ஐயா கொண்டைராஜுவின் படத்தினால் எனது தகப்பனார் பெயர் நடராஜன், அவருக்கு கிடைத்த பெயர். ஐயாவுடைய படங்களை வரைந்து விற்பனை செய்ததில் எங்களுக்கு என்னுடைய தகப்பனாருக்கு கிடைத்த பெயர் கலைமகள் நடராஜன். அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய பெயரை வாங்கி கொடுத்தது ஐயா அவர்கள். இந்த 125ஆம் ஆண்டு விழாவிலே அவருடைய பிறந்தநாள் விழாவிலே எனது தகப்பனார் ஸ்தானத்தில் நான் வந்து கலந்து கொள்வதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அதாவது ஒரு பெரிய உயிரோட்டம் இல்லாத ஒரு நிகழ்வுக்கு பெரிய உயிரோட்டம் கொடுத்தது இந்த நிகழ்ச்சி. அதாவது இவ்வளவு கருவிகள் இவ்வளவு விஞ்ஞானம் வளர்ந்த போதிலும் இது இறந்து விடாமல் இருப்பதற்கு இதற்கு உயிரூட்டம் கொடுத்தது இந்த நிகழ்ச்சி. வணக்கம், என் பேர் ஜெயக்குமார். மதுரை துர்கா பிக்சர் பேலஸ் தெய்வீக படங்கள் பதிப்பாளர்கள் விற்பனையாளர்கள். சுமார் 60 ஆண்டு காலமாக இந்த நிறுவனம் நடந்து வருகிறது. இந்த நிறுவனத்தை என்னுடைய மாமா திரு டிஆர் லக்ஷ்மண் ராவ் அவர்கள் ஆரம்பித்து அவர்களுக்கப்புறம் இன்றைக்கு நான் கவனித்து வருகிறேன். ஐயா குண்டியராஜு வரைந்த படங்கள் பல படங்களை நாங்கள் வெளியீடு செய்துள்ளோம். அது காலத்தால் அழிக்க முடியாதது. இந்த 125ஆவது ஆண்டு விழா புத்தக வெளியீட்டில் கலந்து கொண்டமைக்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். மிகவும் சிறப்பாக விழா நடைபெற்றது. ஓவிய கண்காட்சி மிக அருமையாக கலெக்ஷன் செய்து மிக சிறந்தையாக செய்துள்ளார்கள். இதை நடத்திய இந்த நிறுவனத்திற்கு மிக்க நன்றி கலந்த வழக்கத்தை வெளியிட்டுக் கொள்கிறேன். வணக்கம், என் பேர் வந்து கேஜி ஞானகுரு. நம்ம குன்னார் வந்து எம்யு ராமலிங்கம் அவங்கள்ட்ட தான் நான் சின்ன வயசுலேருந்து வேலை படித்தேன். எங்கள் குன்னார் வந்து தான் கொண்டைராஜ் அவங்கள்ட்ட எனக்கு ட்ராயிங் சொல்லிக் கொடுக்கறதுக்காக ஏற்பாடு பண்ணி அவங்க மூலமா டெய்லி வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். மற்றபடி நான் வந்து கேலண்டர் ஆர்டிஸ்ட், கேலண்டர் சாமி படங்கள் போடுது. குன்னார் சின்ன வயசுலேருந்தே 14 வயசுலேருந்து அங்கே தான் இருந்தேன். இந்த ஒரு 28 வருஷம் அவங்க கூடையே பணியாற்றி அவங்க கூடையே இருந்தேன். அவன் காலமாக வந்தாண்டி அவங்க கூட தான் இருந்தேன். இப்போ தனியாக நான் கலண்டர் எல்லாம் ஒர்க் பண்ணிக்கிட்டேன். ஆயில் பெயிண்டிங்கு சாமி படங்கள் எல்லாம் போட்டுருக்கேன். மற்றபடி இந்த விழாவுக்கு ஏற்பாடு பண்ண அந்த அம்மாவுக்கு ரொம்ப நன்றி.